கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சிட்டியோட ரேஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் உள்ளே வருவாங்க, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு வரேன் ஆட்டோவில். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸுக்குள்ளே வந்து ரெண்டு டீமாக வருவாங்க, மொத்தம் 24 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. கேம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ரெட் கலர் மார்க் வச்சுருக்காங்களா அங்கே வந்திருக்கும். இப்போ வந்து ஏ டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகுதுனா இப்படி போயிடுவாங்க, அதே டீம் ஆப்போசிட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு கலம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வடிவேல் காமெடி படி சொல்லணும் அப்படின்னா இதுதான் அந்த குத்து சண்டை பயிற்சி நிலையம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா வந்து பார்த்தீங்கன்னா கோலா வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்துட்டு 12 பேரும் வந்து இங்கே வந்து இது வழியாக உள்ளே வருவாங்க. இதுக்கு இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர இடம், வரல உள்ளே வந்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ ஆட்டோ எப்படின்னு எடுத்துடலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 12 பேரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஆறு பேர் சார் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம், இது எப்போ வந்தால் நடக்க போகுது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்க, ப்ரோ சீக்கிரமாக வார் பேச ரிவீல் பண்ண போகிறோம், நான் பார்க்கணும் ப்ரோ பார்க்கணும் போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருப்பீங்க, கமெண்ட் செக்ஷன்லையும் சரி டிஸ்கல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரிவல் அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கோலிவுட் KDPL ஓட வார் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வார் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களாக செஞ்ச ஒரு வார் பேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேகும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியராக கட் அண்ட் ரைட்டாக வந்து உங்களுக்கு 4 தடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வார் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்டு வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நியூ வெர்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது, டீம் ரிவல் எப்போ பண்ணுவீங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எத்தனை டீம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, எந்தெந்த டீம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எந்த டீம்ல ப்ளே பண்ண போறாங்க, இது ஓவரால் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட கேடிபிஎலோட வார் பேஸ் வேற லெவல்ல இருக்கு. இதுக்கு பேரு கேடிபிஎல் வார் பேஸ் தான் வந்து வச்சிருக்க போறோம். இந்த கேடிபிஎல் வார் பேஸ்ல கலந்துக்கக்கூடிய ஒரு டீம், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண டீம், எந்தெந்த டீம் ஃபர்ஸ்ட் வரப்போது, எந்த டீம் அவங்களோட இந்த சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்க, எந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போறாங்க, டைட்டில் வின்னர் யாரு அப்படின்றது 20,000 ரூபாய் கிளாஷ் குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பிக் 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 ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்ககிட்ட கேட்குறது, இதுதான் ஓவரால் வியூ அப்படி பாருங்க அப்படி வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போகுது, அப்படி வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வார் பேஸு. நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், சின்ன ஒரு விஷயம். இப்போ நல்லா இருந்துச்சுன்னா நல்லான்னு சொல்லுங்கள். இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லூசிபர் ப்ரோ விஜய் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. 2-3 நாள் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டோர்மெண்ட்டில் நீங்கள் யார் வேணால் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இன்னியோட ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு நாங்கள் டீம் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்க போக கூட சொல்றாங்க, இவங்க இந்த சிட்டியில விளையாண்டுருக்கு, எங்க விளையாட முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்க எல்லாருமே ஈக்குவலா பார்க்கக்கூடிய ஒரே சிட்டி இதுதான். சோ இங்க போயிட்டு விளையாடக்கூடாது, இங்க போயிட்டு விளையாடக்கூடாது. நானே நிறைய இடத்துல விளையாண்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா நானும் ஒரு சிட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓனரா இருந்துகிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்லையும் இருக்கு அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு அந்த ஈகோவும் கிடையாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் எனக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு கேம், எங்கே பிடிக்குதோ அங்கே போய் ப்ளே பண்ண வேண்டியதான், சிம்பிள். எனக்கு இந்த எனக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்கல, பப்ஜி பிடிக்கல, ஃப்ரீ ஃபயர் அப்படிதான் வல்லரன் பிடிக்கல, ஜிடிஏ பிடிக்கல வல்லரன் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிட்டே இருக்கணும். ஸோ ஒரு பிளேயரை எப்பயுமே நம்மள கண்ட்ரோலில் கொண்டுட்டு வர முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஆழ்ந்த அழுத்தத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எந்த ஒரு பிளேயரையும் நம்ம வந்து வரக்கூடாது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை, எந்த ஒரு பிளேயரையும் போகக்கூடாதுன்னு சொல்லலை. நாங்கள் எங்கே வேணால் நீங்கள் போகலாம், எங்கே வேணால் நீங்கள் ப்ளே பண்ணலாம், எந்த சிட்டியில் வந்து ப்ளே பண்ணி கூட நம்ம சிட்டியில் வரலாம், இங்கேயே வந்து ப்ளே பண்ண கூட பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறீங்க. இந்த ஜிடிஎல நீங்கள் லைக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட் பண்ணுற டைமை மணியாக மாற்றுங்க அப்படின்றதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணியிருக்கோம். தமிழ் கம்யூனிட்டியில் இந்த GTA 5 ரோல் பிளேயோட ஃபஸ்ட் எவர் டோர்னமெண்ட்டாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு நடக்கணும் அப்படின்றதுக்காக இது ராவ பகலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா கண் முடிச்சு உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால வார் பேஸோட ஃபுல் ரிவ்யூ. நல்லா இருக்குது பார்க்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. உள்ளே இறங்கி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தாட்டி சுற்றி சுற்றி காமிச்சிட்டு இருப்பேன். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட், இன்னும் 2-3 கேங் மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டோர்மெண்ட் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எப்படி ஃபார்மேட் வந்து நிறைய விஷயங்கள் இதுலேருந்து நாங்கள் கற்றுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஒரு கொஞ்சோண்டு ஸ்குவாட் மட்டும் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஒரு 10-20 10-12 ஸ்குவாட் மட்டும் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10-12 கேங் மட்டும் தான் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10
டென்லேருந்து ஒரு 9 கேங் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2-3 கேங் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்குது, அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் யாரோ வேணால் இருக்கலாம், யாரோ வேணால் எந்த சிட்டியில் வேணால் இருக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளோட சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் வேறு இடத்துலேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பிளேயர், நீங்கள் ஒரு கேமர். ஸோ அதுக்கான ஒரு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கலாம். நிறைய ஹைடிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிருக்கோம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் அவுட் ஷூட் பண்ணுற அந்த ஓப்பன் பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சிருக்கோம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள கேம்ப் அடிப்பாங்க அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைடிங் பிளேஸ் ப்ளஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்கும் அப்படின்ற ரஷ்ஷுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து வச்சிருக்கோம். ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 12 டீம், அந்த சைடில் 12 டீம், ரெண்டு பேரும் ஈவன் அடிப்பாங்க. ஏன் ப்ரோ நீங்கள் வார் பேஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றத நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துலாம் நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடில் வைக்கும்போது இங்கேயும் நல்லா தெரிஞ்ச ஒரு டீமாக இருக்கும். ஸோ எல்லா டீமுக்குமே ஈவனாக இருக்கும், புதுசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கும். வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. ஸோ க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை நடத்தி முடிக்கணும். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துக்கு போகிறதுக்குள்ள ஒரு வழி. அவங்களிலிருந்து இங்கே பக்கம் வரலாம், இங்கிருந்து அங்கே பக்கம் போகலாம். இதுலேருந்து கொஞ்சம் பசில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இருக்கும். ஸோ இந்த பசில் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் அவங்க ஏரியாவுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை. ரிஜிஸ்டர் பண்ண டீம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விசா வாங்கிக்கலாம். மொத்த கேங்குமே வந்து விசா வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ உள்ளே போயிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி இந்த இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், ஷூட் அவுட் பண்ணிக்கலாம். போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவோம். ஸோ நீங்கள் யார் வேணால் இந்த இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கேங்கே கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேராக கூட்டிட்டு வந்து இங்கே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராக்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கேடிபிஎல்லோட சப்போர்ட் உங்களுக்கு, உங்களோட ஆடியன்ஸ் ஆகிய உங்களோட மக்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவை. நம்மளோட கோலிவுட மேலும் அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு சப்போர்ட் உங்ககிட்ட கொடுக்கும் கேட்டுக்கொள்கிறோம். கொடுக்க மாதிரி தங்களை தமிழ் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் கோலிவுட்டில் நீங்கள் வந்து நான் ஜாலியாக ரோல் ப்ளே பண்ணணும், நிறைய கார்ஸ் வாங்கணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சினா டிஸ்கவுண்ட் லிங்க் இருக்குது, போயிட்டு வாய்ஸ் ப்ராசஸ் அட்டன் பண்ணுங்கள். ஜிடிஏனா என்னென்ன தெரியாது, ரோல் ப்ளேனா என்னென்ன தெரியாது ப்ரோ அப்படின்றவங்களுக்கு வீடியோ கமிங்ஸும் எப்படி இதில் ப்ளே பண்ணணும், எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வளரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப பிடிச்ச ஒரு கேம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலாக பிடிச்ச கேம். நிறைய பேர் கூட பேசலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு நல்லா இருக்குது இந்த கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறு எதுக்கு எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது, ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். வார் பேஸ் மெயினாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.